செஞ்சிவப்பு கோளான செவ்வாயில் என்ன இருக்கிறது, பூமியை ஒத்த பண்பு நலன்களை பெற்றுள்ள செவ்வாயில் மனிதன் வசிக்க முடியுமா போன்ற பல்வேறு கேள்விகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்றன. இந்த வினாக்களுக்கு விடையளிக்கும் விதத்தில் செவ்வாய் கோளில் மீண்டும் ஆய்வு செய்ய உள்ளது அமெரிக்காவின் நாசா அமைப்பு. நிலவுக்கு மனிதனை அனுப்பிய நாசா செவ்வாய் கோளில் காலடி தடம் பதிப்பதை கனவு திட்டமாக கொண்டுள்ளது. அதனை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடத்தி வரும் அந்த அமைப்பு சிவப்பு கோளில் என்ன இருக்கிறது என்ற ஆர்வத்தால் கியூரியாசிட்டி என்ற ரோவரை செவ்வாய்க்கு ஏவி ஆய்வு செய்தது. ஆர்வத்தோடு நின்று விடாமல் ஆராய்ச்சிக்கு விடாமுயற்சி வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக விடாமுயற்சி என்று பெயரிடப்பட்டுள்ள புதிய ரோவர் செவ்வாய் கோளில் தரை அதிலிருந்து பிரியும் ரோவர் நுண்ணுயிர்களின் வாழ்க்கை, கோளின் தட்பவெப்பநிலை, புவியியல் அமைப்பு, மனிதன் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளிட்ட தகவல்களை சேகரிக்க உள்ளது. 7 தொழில்நுட்ப கருவிகளை கொண்டுள்ள ரோவரில் துல்லியமாக படம் பிடிக்கும் 23 அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பூமியிலிருந்து வடிவமைக்கப்பட்ட ஹெலிகாப்டர் ஒன்று வேற்று கிரகத்தில் முதல் முறையாக பறக்க உள்ளது. விடாமுயற்சி ரோவரில் பொருத்தப்பட்டுள்ள சிறிய அளவிலான ஹெலிகாப்டர் நிமிடத்திற்கு 2000 முதல் 3000 முறை இறக்கைகளை சுழற்றி உயரே பறந்து ஆராய்ச்சி செய்வதற்கான இடங்களை தேர்வு செய்ய உள்ளது. பூமியை விட காற்று மண்டலம் மிக குறைவாக உள்ள செவ்வாய்க்கோளில் ஹெலிகாப்டரை பறக்கச் செய்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அதனை வெற்றிகரமாக செய்து காட்டும் முயற்சிகள் பெருந்தொற்று காலத்தையும் பொருட்படுத்தாமல் இறங்கியுள்ளது ரோவரை வடிவமைத்துள்ள ஜெட் ப்ரொபல்ஷன் லெபாரட்டரி. இன்ஜெனியூட்டி, அதாவது புத்தி கூர்மை என்று அழைக்கப்படும் ஹெலிகாப்டர் செவ்வாய் வழியில் பறந்து வெற்றி கொடி நாட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்த விமானம் பறந்தபோது பாராட்டிய அறிவியல் உலகம் செவ்வாயில் பறக்க உள்ள இந்த ஹெலிகாப்டரின் செயல்பாட்டை கூர்ந்து கவனிக்கும். செவ்வாய் கிரக ஆராய்ச்சியில் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படும் விடாமுயற்சி ரோவர் தங்களை கைவிடாது என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள் நாசா ஆராய்ச்சியாளர்கள்.